ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ஃபேண்டசி வித் கோபி இந்த வீடியோவில் எந்த மேட்ச்க்கான டீம் நம்ம ப்ரிடிக் பண்ண போறோம்னா சிட்னி சிக்ஸஸ் விசஸ் மெல்பார்ன் ஸ்டார்ஸ் இந்த மேட்ச்க்கான டீம் தான் கைச்சு நம்ம பிரிடிக் பண்ண போகிறோம் ஆஸ்ட்ரேலியன் பிக் பேஸ் லீக் ஃபஸ்ட் மேட்ச்க்கான டீம் தான் கைச்சு நம்ம ப்ரிடிக் பண்ண போறோம் டுமாரோ டவுலருந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கைஸ் ஓகே கைஸ் நம்மளை பொறுத்தளவு ஃபஸ்ட் பாசிபிள் பிளேய் லெவன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சிட்னி சிக்ஸர் சிக்ஸ்பளவு பார்த்தீங்கன்னா ஜோஸ் लिपि देक वनिस्व पाती ओपनिंगट्समें अंड मिलियल हर देसिस्ट्रिक्स अंद जार्ड अंड सिल्क इवेव पाती मिडिल आर्डर बाट्समें देयर आर्डर डेनियल क्रिस्टियान स्पिन बॉलर पर नद्न लोन सेबोट फास्ट बौलर बेन देवरीच्च और लफ्ट फास्ट बोलल अंडीवन काफ़ी और स्पिर् अंड जो ब्रेट और फास्ट बोलर अंड मेलबार्स पासीब प्लेंग मार्को स्टानी अंड जो क्लर्क इवेंदा पाता ப்ராபிளி ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் தென் இன்னைக்கு கிளாரிக்கன் அண்ட் தென் கிளென் மேக்ஸோல் ஹெச் கார்ட்ரேட் இவங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் தென் லாயர் ஆர்டரில் பார்த்தோன்னா பென் வெப்ஸ்டர் அண்ட் தென் நேத்தன் கோல்டர் நைல் அண்ட் தென் ஸ்பின் போலிங்கை பொறுத்தவரை சேன் ஆன்பிரிட் அட் ஜேம்பா அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலரில் பிலால் ஸ்டான்லிக் அண்ட் லியம் ஹெக்டர் இதான் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸோட பிளேயிங் லெவன் கைஸ் ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ சிட்னி சிக்சரோட டீம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தளவு பார்த்துடலாம் சிக்ஸஸ் வில் த சாம்பியன் ஆஃப் த ப்ரீவியஸ் சீசன் அதாவது பார்த்தோன்னா சிட்னி சிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் அவங்க தான் சாம்பியன் பிபிஎல் அண்ட் தென் சிக்ஸஸ் வின் த த்ரீ கேம்ஸ் அண்டு லாஸ்ட்டு ஒன் கேம் வில் நோ ரிசல்ட் அவுட் ஆஃப் ஃபைவ் அதாவது பார்த்தோன்னா மொத்தம் ஃபைவ் மேட்ச் விளாட் பண் விளையாடிருக்காங்க அதில் லாஸ்ட் த்ரீ மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க அண்ட் தென் ஒன் மேட்ச் லாஸ் பண்ணிக்கிறாங்க ஒன் மேட்ச் மாரி ரிசல்ட் கிடையாது சிட்னி சிக்ஸரை பொறுத்தவரை அந்த டீம் அண்ட் தென் பிளீபி அண்ட் தென் ஜாக்ஸ் வெனிஸ் வந்து பார்த்தோம்னா ப்ராபபி ஓப்பன் ஆன் த இன்னிங்ஸ் அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட்ஸாக பார்த்தோம்னா ஜாக் வெனீஸ் அண்ட் தென் ஹையஸ்ட்டு ஸ்பேண்டசி ஃபைன் ஆஃப் கெய்னர் ப்ரீவியஸ் மேட்ச் ஆஃப் த தீவி பிபிஎல் அதை பார்த்தா லாஸ்ட் மேட்சில் ஜாக் மெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் கெய்னராக இருந்திருக்காரு அண்ட் டேனியல் ஹெக்ஸ் வில் பி பேட் ஆன் ஒன் டவுன் பொசிஷன் அண்ட் தென் மோஷியஸ் கென்ட்ரிக் ஜோஸ் ஜோர்டன் சில்க்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னப்போ ஒரு மிடில் ஆர்டரில் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க மோஷிஸ் கெண்ட்ரிக்ஸ் வில் லீட் த சிட்னி சிக்ஸர் கேப்டன் ஹி ஆல்சோ ஏ குட் ஆல்ரவுண்டர் பவுலிங் கேப்பபிள் நிஜமாவே இருக்கு மார் மார்ஷியஸ் கென்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு பவுலிங் கேப்பபிள் நிறையவே இருக்குது அதனால மஸ்ட் பி அவர் ட்ரை பண்ணணும் அண்ட் தென் ஜோஸ் பிலிப்பி வில் பி விக்கெட் கீப்பிங் ஃபார் த சிட்னி சிக்சர்ஸ் நேரம் லியர் அண்ட் ஸ்டீவன் காஃபி வில் பி டேக்கர் ஆஃப் த ஸ்பின் பவுலிங் ஆஃப் த டீம் ஷியான் நெபோட் அண்ட் ஜான்சன் பிரிட் வில் பி லீடு அட்டாக் ஆஃப் திஸ் டீம் அவங்க தான் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் அண்ட் தென் மெல்போன் ஸ்டார்ஸ் டீமோட அப்டேட் மெல்பார்ன் ஸ்டார் ஹேவிய வின் டூ கேம்ஸ் அண்ட் லாஸ்ட் த்ரீ கேம்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க மோவரால் பார்த்தினா ஃபைவ் கேம்ஸில் மூணு மேட்ச் பார்த்தினா லாஸ் பண்ணியிருக்காங்க டூ கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அந்த ஃபினிஷிங் அட் டாப் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டேபிள் இல் த லாஸ்ட் சீசன் அட் வுட் லைக் டு மூவ் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அண்டு டைட்டில் திஸ் சீசன் இந்த இந்த அதை பார்த்தினா இந்த ஏரை பொறுத்தளவு அவங்க டைட்டில் இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம்னு சொல்லலாம் மார்க்கோ ஸ்டானினி அண்ட் ஜோ கிளர்க் வில் ப்ராபபிளி ஓப்பன் ஆன் த இன்னிங்ஸ்

Will handle the middle order batting. Glenn Maxwell, highest fantasy point gainer of the previous match. Uh, then Jack Venice on the side and then Glenn Maxwell on the side captain. And then Aaron Zemba, Glenn Maxwell will they lead the spin bowling. Independent of the spin department. And Glenn Maxwell was highest fantasy point gainer of the previous match. And then Nathan Coulter and San. ஷாம் ரான்பிரிட் வில் த லீட் த ஃபேஸ் அட்டாக் ஆஃப் த டீம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நேதன் கொல்றேன் அண்ட் ஷாம் வான்பிரிட் இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் அப்டேட்ஸ் மெல்பார்ன் ஸ்டார்ஸ் அண்ட் தென் ரீசென்ட் ஃபார்மை பொறுத்தளவு சிட்னி சிக்ஸர் ஆல்ரெடி சொன்ன அப்ளை த்ரீ வின்ஸ் டூ லாஸ் அதை போட்டோம்னா மெல்பார்ன் ஸ்டார்ஸை பொறுத்தளவு டூ வின்ஸ் த்ரீ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர் டூ வின்ஸ் தான் பண்ணியிருக்காங்க மெல்பார்ன் ஸ்டார்ஸ் த்ரீ வின் பண்ணியிருக்காங்க கைஸ் அண்ட் தென் ஃபேண்டசி டிப்ஸ் இதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு இம்பார்டன்ட் ஃபேன்டசி டிப்ஸ் இன் விக்கெட் கீப்பிங் ஜோஸ் பிளீசி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அதை பார்த்திங்கன்னா ஜோஸ் பிலிபி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போது ரொம்பவே பெஸ்ட்டு சாய்ஸாக இருப்பார் நம்ம கேண்ட்லிஸ் அண்ட் தென் மார்லிக்ஸ் த பிச் கம்பெர்டபிள் வித் போத் ஆர் பேஸர் அண்ட் ஸ்பின் அதை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துமே ஈக்குவலாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் எய்தர் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பிச் ஸ்மால் லிக்ஸ் மஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸரில் ஜோஸ் பிலிப்பி அண்ட் ஜாக் வெனிஸ் ரெண்டு பேருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் தென் மெல்போர்ன் ஸ்டாரில் மார்கோ ஸ்டானிஸ் அட் அண்ட் ஜாம்பா ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ஸ் கிராண்ட் லிக்ஸ் பிக்னு பார்க்கும்போது டேனியல் ஹுக் அண்ட் ஸ்டீவன் கோஃபி அண்ட் தென் மெல்பார்ன் ஸ்டாரில் க்ளான் மேக்ஸுவல் அண்ட் லியாம் ஹெக்டர் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸ்ல ஜோஸ் பிலிப்பி அவரோட ப்ரீவியஸோட ரன் ஸ்கோர்லாம் பாருங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஃபார்மில் இருந்திருக்காரு ஃபைவ் ரன்ஸ் அண்ட் தென் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி டூ சிக்ஸ் அண்ட் தென் ஜாக் பேனிஸ் மார்சிஸ் ஹெண்ட்ரிக்ஸ் டேனியல் கிறிஸ்டின் ஷியான் எபோட் அண்ட் பென் தேவரிஜ் இதான் பார்த்திங்கன்னா சிட்னி சிக்ஸரோட கீ பிளேயர்ஸ் அண்ட் தென் மெல்பார்ன் ஸ்டார்ஸோட கீ பிளேயர்ஸ் மார்கோ ஸ்டாயிஸ் கிளென் மேக்ஸ்வெல் ஹச் ஹர்ட்வைட் அண்ட் நேதன் குல்ராயல் அட்ஸாம்பாள் அண்ட் தென் பிலான் ஆண்ட் ஸ்டேனிக்கு தான் பார்த்திங்கன்னா மெல்பார்ன் ஸ்டார்ஸோட கீ பிளேயர்ஸ் கைஸ் ஓகே கேஸ் நம்ம கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் நம்ம யாரும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோன்னா ஜோஸ் பிலிப்பி ஜாக் பேனிஸ் மார்க்கோ ஸ்டைனிஸ் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் தென் ஆடன் ஜாம்பா இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அன்பென் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லிக்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் அண்ட் தென் சிட்னி சிக்ஸர் டீம் இன்ஜுரிஸ் அண்ட் தென் மெல்போர்ன்ஸ் டீம் ரெண்டு டீம்லையுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஜுரியுமே கிடையாது அண்ட் தென் பாசிபிள் பிளேயிங் லவுண்டில் இருக்க பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி பிளே பிளேய் லவுண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது கைஸ் வெனியூ பொறுத்தளவு சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னி ஆஸ்திரேலியா பிச் ரிப்போர்ட் பிச் ஹேஸ் பவுன்ஸ் அண்ட் ஃபேஸ் ஆட் ஜென்ரலி ஹெல்ப்ஃபுல் ஆஃப் போத் டிபார்ட்மெண்ட் ஸ்பேஷர் கெட் குட் ஸ்விங் இயர்லி ஆன் அதாவது பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பாலருக்கு இயர்லியாக நிறைய ஸ்விங் கிடைக்கும் அண்ட் தென் ஓப்பனிங் பேங்க்ஸ் மேனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அண்ட் தென் ஸ்பின்னருக்கும் நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இதான் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமோட ஒரு அப்டேட்ஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் தென் பிச்சு ரிப்போர்ட் பாசிபிள் பிளேயிங் லெவலாம் பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ் ஓகே கைஸ் இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ண போறோம் KFC Big Bags League T20 First match ஃபஸ்ட் மேட்சே பார்த்தோம்னா சிட்னி சிக்ஸர் மெல்பான் ஸ்டார்ஸ் இந்த மேட்சுக்கான டீம் தான் கைஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம் ஓகே கைஸ் விக்கெட் கீப்பிங் அம்சனை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னப்போல ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு விக்கெட் கீப்பருமே நான் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்வேன் ரெண்டு விக்கெட் கீப்பருமே பார்த்தீங்கன்னா போத் ஆர் குட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போது பவர் பிளேவர் ரொம்பவே யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பெக்சி பிலிப்பியை பொறுத்தவளும் நல்ல ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்கை பொறுத்தவரோ அண்ட் தென் ரீசென்ட்டாக பார்த்தோன்னா ஆஸ்ட்ரேலியன் சைட் டொமெஸ்டிக் சர்க்கியூட்டில் அந்த ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு அந்த பி ஜோஸ் பிலிப்பி அண்ட் தென் ஜன் கிளார்க் ரெண்டு பேருத்துமே பிக் பண்ணுங்கள் ஜோ கிளார்க்கை பொறுத்தவரோ தேர்ட்டி த்ரிக் த்ரீ பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க பட் நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்பவே ஷேஃபான ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது ஃபார் பிளேயர்ஸில் ரன் ஸ்கோர் பண்ணுவார் சேம் டைம் விக்கெட் கீப்பிங்கில் ஒன் ஆர் டூ கேச்சஸ் அண்ட் தென் ஸ்டம்பிங் பண்ணாலும் நிறையவே நமக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிக்கிற சான்ஸ் நிறையவே இருக்குது அதாவது பேட்ஸ்மேனை கம்பேர் போது ஜோஸ் கிளர்க் ரொம்பவே பெட்டரான ஆப்ஷனாக நான் பார்க்குறேன் ரெண்டு விக்கெட் கீப்பர் போத் ஆர் குட்ஸ் அண்ட் தென் பேட்டிங்கை பொறுத்தவரை வேனிஸ் மார்க்கோ ஸ்டானிஸ் ரெண்டு பேருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கவர் பண்ணியாச்சு ஜோஸ் பிலிப்பி அண்ட் தென் பார்த்தோன்னா ஜாக் வெனிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் தென் பல்பான் ஸ்டார்ஸில் ஜார்டன் கிளார்க் அண்ட் தென் மார்க்கோஸ்டானிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டு டீம்லேயுமே பார்த்தோன்னா டூ ஓப்பனர்ஸுமே பிக் பண்ணிட்டோம் ரொம்ப குட் ஆப்ஷனாக பார்ப்பேன் அண்ட் தென் ஜார்டன் சிலிக்ஸ் ஜே பர்ன்ஸ் அண்ட் தென் டேனியல் கக்ஸ் அண்ட் தென் பென் விப்ஸ்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் லிக்ஸில் ட்ரை பண்ணலாம் பட் ஸ்மால் லிக்ஸை பொறுத்தவரைக்கும் மார்க்கோஸ்டானிஸ் ஜாக் வேனிஸ் என் லாரிகன் நிக் லாரிக்கன் இவரை பொறுத்தவளவு பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஷில் ஒரு பேக் போன் ஆல்ரெடி நான் சொன்னாப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் ரொம்பவே டைம் எடுத்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிளாகவோ அல்லது ஃபோர்ஸ் அந்த மாதிரி அடிப்பார் பெரிய பெரிய ஷாட்லாம் ஆட மாட்டார் நல்ல மேட்ச்சை கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயருங்கும்போது மஸ்ட் பி அவர் ட்ரை பண்ணுங்க நைன் பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க பட் நம்ம மஸ்ட்டு பி ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் நல்லா டைம் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கும்போது மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஸ்மால் டிக்ஸை பொறுத்தளவு டேனியல் ஹெக்ஸ் அண்ட் தென் ஜார்டன் சிலிக்ஸ் ஜோ பர்ன்ஸ் பென் விப்ஸ்டர் ஆல்ரெடி நம்ம சொன்னப்பலே கிராண்ட் லீக்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை என் லார்கன் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கைஸ் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வரும்போது கிளன் மேக்ஸ்வெல் டேனியல் கிறிஸ்டன் மாஷியஸ் கன்ட்ரிக்ஸ் மூணு பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான ஆப்ஷனை பார்ப்பேன் ஆல்ரவுண்டரில் நான் ஆல்ரெடி சொன்னாப்பிலே தான் பார்த்தீங்கன்னா த்ரீ பிளேஸ்மே இம்பார்ட்டன்ஸ் பட் மாஷியஸ் கண்ட்ரிக்ஸ் அண்ட் தென் கிளன் மேக்ஸ்வல் ரெண்டு பேருமே வெரி வெரி மஸ்ட் பிக்குன்னு சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா கிளன் மேக்ஸ்வலை பொறுத்தளவு பவர் பிளேயர் நிறைய ஓவர் போட்டிருக்காரு ப்ரீவியஸ் இயராக இருக்கட்டும் அண்ட் தென் பார்த்தோம்னா ஒரு டி டுவெண்ட்டி மேட்சாக கூட இருக்கட்டும் கிளான் மேக்வெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சைடு அண்ட் தென் டொமஸ்டிக் சர்யூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ப்ளேவே நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கிறார் பேட்டிங்கை பொறுத்தவரை சொல்லவே தேவையில்ல சூப்பர்வாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஃபாஸ்ட் பௌலராக இருக்கட்டும் ஸ்பின்னராக இருக்கட்டும் ரெண்டு பேத்தியுமே கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணுவார் கிளான் மேக்ஸ்வெல் மஸ்ட் பிக்காக இருக்கும் அண்ட் தென் மொய்ஸஸ் ஹென்ட்ஸை பொறுத்தவரை சிட்னி சிக்ஸர்ஸ் அதாவது பார்த்தோம்னா அந்த டொமஸ்டிக் சர்யூட்ல இந்த சிட்னி சிக்ஸுக்கு கேப்டன் பண்ணபோது ஒரு பேட்டிங் அண்ட் தென் பவுலிங் ரெண்டுமே சூப்பர்வாகவே இருந்திருக்கு ப்ரீவியஸ் லாஸ்ட் இயராக இருக்கட்டும் அண்ட் தென் அதுக்கு முன்னாடி அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் சூப்பராக இருந்து மாஷிஸ் ஹென்ரிக்ஸ் பவுலிங்கை பொறுத்தளவு ஃபோர் ஓவர்ஸ் போடுவார் பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மிடில் ஆடர் பேட்ஸ்மேன் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்ரௌர் மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்க அண்ட் தென் டேனியல் கிறிஸ்டியில் பொறுத்தளவு பார்த்தோம்னா சிட்னி சிக்ஸ் நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு பேட்டிங் மூலியமாகவும் பார்த்தோனாலும் அண்ட் தென் பவுலிங்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருந்தது அவரோட பவுலிங்கும் பட் நம்மளை பொறுத்தவரை கிரெடிட் ப்ராப்ளம் நிறையவே வரும் மேபி கிரெடிட் லெஃப்ட்டில் இருந்தால் மஸ்ட் பி நான் டேனியல் கிறிஸ்டியன் லாஸ்டில் பிக் பண்ணுறேங்க அண்ட் தென் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் குல்றனே அண்ட் தென் ஷான் எபோட் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க ரெண்டு ஃபாஸ்ட் பவுலருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் நம்மளை பொறுத்தவரை ஷான் அந் எபோர்டோ ட்ராப் பண்ணிக்கலாம் ஆடன் ஜாம்பாவ பிக் பண்ணுங்க சோ அத பாத்தோம்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ்ல நேதன் குல்ட்ரணி ஆடன் ஜாம்பா அண்ட் தென் கீழ பாத்தோனா சேன் ரேன் பிரிட் இருக்காரு அந்த பார்த்தா மெல்போர்ன் ஸ்டார்டில் அண்ட் பென் தேவரிஜை பொறுத்தளவு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக அதாவது பார்த்தீங்கன்னா நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் சிட்னி சிக்ஸர் சைடு பொறுத்தவளவு அண்ட் தென் டெத் ஓவர்ஸ்லையும் சூப்பராக போடுவார் லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ் அப்படிங்கம்போது என்றைக்குமே வேல்யூ இருக்கும் லெஃப்ட் ஹாம் பவுலர்ஸ்க்கு அவங்களோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வரும்போது ரொம்பவே டேஞ்சராக இருக்கும் அதனால் பென் தேவரேஜை பொறுத்தளவு சிட்னி சிக்ஸருக்கு அண்ட் தென் பிபிஎல்ஸ்லையும் பார்த்தினா நிறைய விக்கெட் எடுத்துருக்கார் பென் தேவரேஜ் அதனால் மஸ்ட் பீ ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா சிட்னி தான் ப்ளே பண்ணிட்டு வராரு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் கிரிட்ஸ் லிஃப்ட்டில் இருக்குது இந்த நைன் கிரிட்ஸ்ல நம்ம யாரும் ப்ரீட் பண்ணுவோம்னா ஹஜ் காட் வீட்டு இருக்கார் அவரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேட்டிங் தான் பண்ணுவார் பட் பவுலிங் போட்டு வரலாம் நான் பார்த்ததில்லை நம்மளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவர் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேட்ஸ் பவுலிங்ஸை பொறுத்தளவு பார்த்தோம்னா நைன் கிரிட்ஸில் யாரும் பிக் பண்ணலாம் நம்மளோட ஷேன் எபோட்டை கூட பிக் பண்ணலாம் சிக்னி சிக்ஸர் சைட் அவருக்கு பேட்டிங் கேப்பபிளும் பார்த்தீங்கன்னா ஷான் எபோட்டுக்கு நிறையவே இருக்குது மேபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷான் எபோட்டையும் ட்ரை பண்ணால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் கைஸ் இதான் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ப்ரடிக்ஷனாக இருக்கும் ஷேன் எபோட்டை தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நைன் கிரெடிட்ஸில் ட்ரை பண்ணுறேன் மேபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் பிளேயர் ஒரு நேதன் குளிர அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ட் ஜாம்பாவை ட்ராப் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல டேனியல் கிறிஷனை ட்ரை பண்ண முடியும் அல்லது ஜார்டன் கிளார்க்கை ட்ராப் பண்ணிட்டு ஒரு எயிட் கிரெடிட்ஸில் மற்ற பிளேயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் டேனியல் கிறிஸ்டியன் ட்ரை பண்ணலாம் பட் நம்மளோட பாசிபிள் பிளேய்லவுண்ட் பார்த்து ஆஃப்டர் அப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபீஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராமில் ஃபேண்டசி வித் கோபி அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் பேஜில் பார்த்தோம்னா நான் வந்து அப்லோடு பண்ணுவேன் பிஃபோர் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி லைன்அப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் மஸ்ட் பி ஃபாலோ பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் லிங்க் ஐடி லிங்க் அதனால் பார்த்தோம்னா நம்ம ஆஃப்டர் பிளேய் லவனுக்கு அப்புறம் சம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ வரும் அதனால் மஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் கைஸ் ஓகே காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பாசிபிள் பிளேயிங் லவனை வச்சு ப்ரெடிக் பண்ணியிருக்கோம் ஒரு டீம் ரொம்பவே சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தோன்னா போத்தார் வந்து பார்த்தோன்னா குட் பேட்ஸ்மனாக தான் பிக் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடுமே பொறுத்தளவு அண்ட் தென் ஆல்ரவுண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆல்ரௌண்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான் மாயஸ் கண்ட்ரிக்ஸ் தென் கிளென் பேக்ஸ் டேனிக் கிறிஸ்டியனை ஒரு நல்ல ஒரு குட் ஆல்ரௌண்டர்ஸ் பட் நான் ட்ரெம் கார்டாக பார்க்குறேன் அவரை யூஸ் பண்ணுவேன் ஷான் எபோட்டை பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் பேட்டிங் கேப்பபிள் நிறையவே இருக்குது ஷான் எபோட் தென் ஃபோர் ஓவர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுவார் ஷான் எபோட் அதனால மஸ்ட் பி ட்ரை பண்ணுவோம் ஒரு நேத்தன் குற்றணைகளாக அண்ட் தென் பெட் தேவரேஜ் அண்ட் ஷாம்பா இவங்கலாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பாலர்ஸ் நம்ம பிக் பண்ணிடுவோம் கைஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து கிளன் மேக்ஸ்வல் அண்ட் தென் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஜோஸ் பிலிப்பிக்கு கொடுப்பேன் இந்த மேட்சை பொறுத்தளவு கிளன் மேக்ஸ்வலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் சைடு அண்ட் தென் ஐபிஎல் லீக்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் இந்த சிட்னி சிக்ஸ் இருக்குது சார்கைஸ் இந்த மெல்பர்ன் ஸ்டார்க்கு ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் சூப்பராக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸ் அவரோட பெர்ஃபாமன்ஸும் ஹை லெவலில் இருந்துருக்கு மஸ்ட் பி அவருக்கு கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தென் வைஸ் கேப்டன் சைஸை பொறுத்தளவு ஜோஸ் பிலிப்பிக்கு ட்ரை பண்ணுங்க கைஸ் ஓகே கைஸ் ஃபைனலாக டீம் பார்த்தோன்னா ஜார்டன் கிளார்க் விக்கெட் கீப்பரில் ஜோஸ் பிலிப்பி பேட்டிங்கில் ஜாக் வேனிஸ் மார்கோஸ்டாயினிஸ் என் லரிக்கன் ஆல்ரவுண்ட்ஸில் மார்சிஸ் கண்ட்ரிக் கிளன் மேக்ஸ்வெல் பவுலிங்கில் பொறுத்தவரை நேத்தன் குட்ரனே சேன் எபோட் ஆடன் சேம்பா அண்ட் தென் பென் டேவரேஜ் இதான் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர் விசஸ் மெல்போர்ன் ஸ்டார்க்கான நம்ம டீம் ப்ரெடிக் பண்ணியிருக்கோம் இது பாசிபிள் ப்ளேயில் நான் வச்சு நான் திரும்பி சொல்கிறேன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் ஒரு பிஃபோர் தேர்ட்டின் மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து டீம் நம்மளோட அஃபிஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராமில் ஃபேன்டசி வித் கோபி சேம் யூடியூப் சேனல் நேமே வச்சிருக்கேன் அதில் அப்லோட் பண்ணுவேன் கைஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் கொடுக்கறேன் யாய் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் நம்ம ப்ரடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குட்டாக தான் இருந்திருக்கு இந்த மாட்டம் பார்த்திங்கன்னா பேஸ் லீக் அந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீக்ஸ்க்கான மேட்ச்செலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணி கண்டினியூஸாக முடிஞ்ச அளவுக்கு இருக்கேன் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே இம்பார்டன்ஸ் கைஸ் ஓகே காய்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்